ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த குதிரை சாரட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, நம்ம ஏற்கனவே ஸ்டேட்டஸில் அந்த பின்னாடி இருக்கிற தேர் மட்டும் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதனுடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகாரிப்பட்டி மிஸ்ஸஸ் ராஜா அப்படிங்கிறவர்கள் தான் நம்ம அனுப்ப போகிறோம். இதோட சேர்த்து தேவர்தட்டி, அதுக்கப்புறம் வாழைமரம், அதுக்கப்புறம் 12 டிசைன் தட்டி, ஒரு 2 தட்டி போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறையா தட்டி போட்டிருக்கோம். நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குதிரை சரட் வந்து கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு, சரி இதை நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் வந்து வேறு மாடல் போட்டிருந்தோம். இது வந்து கஸ்டமராக நமக்கு மாடல் கொடுத்துருந்தாங்க, இந்த மாடல் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம அவங்க சொன்ன மாதிரி அவங்க பிக்சர் கொடுத்தாங்க, அந்த மாடலே நம்ம போட்டோம். இதுவும் சூப்பராக தான் இருக்குது பாருங்கள். இது பல்ப் கட்டாமல் எம்டியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவங்களே பல்ப் கட்டிக்கிடுவாங்க, பல்ப் கட்டாமல் எம்டியாக நம்ம கொடுக்க போகிறோம். மேலெல்லாம் அந்த கொடி தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் ரன்னிங் போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரன்னிங் போடுற மாதிரி தான் நம்ம குச்சி கட்டியிருக்கோம். ரன்னிங் போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா, அந்த தேருடைய சைஸ் பார்த்திங்கன்னா 9x6, அதாவது 9 அடி உயரம், 6 அடி அகலத்தில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வீலு கீழ் எல்லாமே ரன்னிங் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள் நம்ம குதிரையை பார்ப்போம். குதிரை பார்த்திங்கன்னா 2 குதிரை வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 5 அடி உயரம், ஒரு 8 அடி அகலத்தில் வந்து நம்ம போட்டிருக்கோம். குதிரை ஓடுற மாதிரிக்கு எல்லாமே கால் ரன்னிங் பார்த்திங்களா, எல்லாமே சூப்பராக இருக்கும். கட்டிட்டோம்னா ஃபேஸ் பாருங்கள், குதிரையோடைய ஃபேஸு. நிறையா நண்பர்கள் பண்ணுறாங்க குதிரையோடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா, குட்டி குதிரை அந்த கழுத ஃபேஸ் மாதிரி இருக்கும். இதனுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு நண்பர் வந்து நமக்கு குதிரை சரட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருந்தார். அந்த படத்தை பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா குதிரை வந்து குதிரை மாதிரி அக்ரிவிட்டாக குதிரை மாதிரியே தெரில, அது பார்த்திங்கன்னா கழுத மாதிரி தெரிஞ்சு. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நம்ம தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சு நம்ம அடுத்த வாட்டி நம்ம அதை வந்து திருத்திக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன், நிறை குறைகள் எதாக இருந்தாலுமே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ரேட் எதை பற்றினாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் போட்டு விட்றேன். ஏன்னா ஒரு நாள் ரேட் கூடியிருக்கும், ஒரு நாள் குறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் ரேட் போட்டுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த குதிரை சரட் யாருக்கா நண்பர்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம சிறப்பான ரேட்டில் சிறப்பான முறையில் செஞ்சு உங்கள் இடத்துக்கே நம்ம டெலிவரி பண்ணிடலாம். நீங்கள் மறக்காமல் அந்த குதிரையோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அதனுடைய தேர் பின்னாடியில் தேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதையும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி தட்டி உங்களுக்கு வேலைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, சாரி என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சிறப்பான முறையில் பல்ப் கட்டினாலும் சரி, இல்லை எம்டினாலும் சரி, அப்படியே நம்ம கொடுப்போம். நிறைய நம்பர்கள் கேட்குறாங்க எம்டிக்கு வந்து எம்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயிண்ட் வந்து எம்டிக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது. எம்டினா அந்த மாதிரி நம்ம ப்ளைனாகவே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பல்ப் கட்டு தர மாதிரி இருந்துச்சுன்னா பெயிண்ட் பண்ணி, அப்புறம் பல்ப் கட்டி, சேசரு, பவர் சப்ளை எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக எரியிற கண்டிஷனில் அப்படியே நம்ம கொடுத்துருவோம். எல்லா ஒர்க்குமே உடிச்சு ஃபினிஷிங்காக நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள், நம்ம சிறப்பான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லாமே ஆர்டர் ஒர்க்கு தான். நிறைய நம்பர்கள் கேட்டிருக்காங்க ஸ்டாக் உங்கள்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸ்டாக்கெலாம் நம்ம வைக்கிறது இல்லைங்க, ஏன்னா ஃபுல்லாமே ஆர்டர் ஒர்க்கே நம்ம ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்டாக் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் கிடையாது, அதுக்காக தான் நம்ம ஸ்டாக் வைக்கிறது கிடையாது.
கஸ்டமர் ஆர்டர் வர வர அப்படியே செஞ்சு செஞ்சு டெலிவரி கொடுக்குறது தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.